வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாப்டர் 7 டேட்டா டைப்ஸ். இது வந்து டேட்டா டைப்ஸ் தான், ஒன்றும் இல்லை, வேரியபிள்லேயே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் மேபி இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டு இருந்திருக்கலாம், அல்லது இப்போ பார்க்கும்போது வாவ் ஆமாம் இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் நல்லா கவனிங்க சரிங்களா. ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங்ல டேட்டா டைப்ஸ்ல பார்க்க போறது நம்ம அரே அண்ட் செட் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரே ஒரு வேரியபிள் ஆனா மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றது. ஸோ அரே வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கலாம், பட் செட்ல அப்படி கிடையாது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு செட் பத்தி பார்க்கலாம். செட் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரே பத்தி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்ல டெஸ்ட் 2 அப்படிங்கிற ஒரு போட்டோல இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு செட் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணேன். செட் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நான் செட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எர்த் வீனஸ் சேட்டர்ன் ஜூபிட்டர் அப்படின்னு போகலாம். ஸோ எர்த் ஸ்பேஸ் சேட்டர்ன் ஜூபிட்டர் வீனஸ். ஓகே, இப்படி 4 வேல்யூ கொடுத்துருக்கீங்களே, இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அப்படி எழுதலாம் எக்கோ அது கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், என்ன நீங்கள் போட்டுக்கலாம் அவர் பிளானட் இஸ் $1. ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதானே இருக்கு. ஓகேங்களா, ஸோ $1 கொடுத்து திரும்ப எக்கோ செகண்ட் பிளானட் இஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் டைப் பண்றதுக்கு ஒரு 4 டைப் பண்ணி அது வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளானட் இஸ் எர்த், செகண்ட் பிளானட் இஸ் சேட்டர்ன், தேர்ட் பிளானட் இஸ் ஜூபிட்டர் அண்ட் ஃபோர்த் பிளானட் இஸ் வீனஸ் அப்படின்னு சொல்லி வரணும். இது இல்லாம அடிஷ்னலா பாருங்க எக்கோ அப்படி கொடுத்துருக்கு ஆல் தீஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போட்டு இங்க $0 அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இது கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரிங்களா. சோ லெட்ஸ் சீ இட் எஸ்கேப் ட்ரை. நீங்க திரும்ப நான் சொல்றேன், இதுக்கு எக்ஸிக்யூட் இது செட் ஆகல, எக்ஸிக்யூட் செட் பண்ணீங்கன்னா சிஹெச் மோட் கொடுத்துட்டு பிளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், இது கொடுத்துட்டு டாட் ஸ்லாஷ் வச்சு செட் எக்ஸிக்யூட் ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படின்னா எஸ்எஸ் கொடுத்து ரன் பண்ணலாம். இங்க பாருங்க அவர் பிளானட் இஸ் எர்த், செகண்ட் பிளானட் சேட்டர் எல்லாம் வந்து ஆல் தீஸ் ஃபைல்ஸ் ஃப்ரம் செட் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு வந்துருக்கு பாருங்க. அதாவது எந்த ஃபைல் இருந்து நம்ம ரன் பண்றோமோ அதையும் நம்மளால வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு ஜெனரேட் பண்ண முடியுது. எங்கேருந்து ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்து சரிங்களா. ஸோ இது வந்து செட்டு. ஒரு 4-5 விஷயத்த ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் சரிங்க. அதை நான் கத்துட்டு எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த சாப்டர்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ப்ரீ ரெக்வசைட் தான் இது வந்துட்டு. ஸோ சாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மாத்தி இந்த மாதிரி ப்ரீ ரெக்வசைட் தான் போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்க செட் பத்தி கத்துக்கிட்டீங்க ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரே பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், ஸோ அதனால கவனமா அதை வந்து கவனிங்க சரிங்களா. ஸோ இப்போ VI அரே டாட் என்ன பண்ணும், டெக்லர் டெக்லர் ஸ்பேஸ் ஏ கொடுத்துட்டு
இந்த இடத்துல பிளானட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ஓகே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு உள்ள எர்த் கோலன், அந்த கோலன் இல்ல ஜஸ்ட் டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ண ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு சர்டன், திரும்ப டபுள் கோட், வீனஸ் டபுள் கோட், ஜூபிடர் ஜூபிடர், ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பிளானட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு சின்டாக்ஸ் மூலமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த வேல்யூஸ் வந்து செட் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா. சோ இப்போ நம்ம போன தடவை பார்த்தோம்ல ஒவ்வொரு வேல்யூ நம்ம எப்படி எடுத்தோம், சோ அந்த மாதிரி எப்படி அக்செப்ட் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்கோ அவர் ஃபர்ஸ்ட், சோ இதே மாதிரி நான் ஒரு நாலு விஷயம் எழுதிக்கிறேன், அது வரைக்கும் நம்ம வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் பிளானட்டிஸ் போட்டு சிண்டாக்ஸ் பாருங்க, அதை ரீட் பண்றதுக்கு டாலர் ஓபன் கர்லி பிராக்கெட் அந்த வேரியபிள் நேம், அதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஜீரோ ரெப்ரசன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஜீரோ, பாருங்க இது வந்து ஜீரோ ஒன்னு டூ த்ரீ, சோ அதுதான் கொடுத்துருக்கேன். சிண்டாக்ஸ் வந்து என்ன, டாலர் போட்டுக்கோங்க கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க பிளானட் அந்த வேரியபிள் நேம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த வேல்யூ கொடுத்து கர்லி பிராக்கெட்டையும் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல். சோ இப்ப ரன் பண்ணும்போது நமக்கு அழகா வந்து ஒவ்வொரு பிளானட்டையும் நமக்கு வந்து இது காட்டும், பார்க்கலாம். ஸ்கிப் ஹாய் பாருங்க, ஆ ஃபர்ஸ்ட் பிளானட் இஸ் எர்த், எல்லாமே கரெக்டா காமிச்சிருக்கீங்களா. சோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐல் ஜஸ்ட் காப்பி திஸ் ஒன், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் பிளானட் போர் போடுறேன். ஆக்சுவலா ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் இருக்கு, போருங்கிற ஒரு வேல்யூ இல்ல. சோ இப்ப என்ன வருதுன்னு பாக்கலாம், இது ஃபிஃப்த் பிளானட் கரெக்ட்டுங்களா, FIFTH கரெக்ட் SH போட்டு எனக்கு எதுவுமே ரிசல்ட்டே வரவே இல்ல, ஓகே. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா அங்க வந்துட்டு அங்க வேல்யூ இல்ல. அப்போ ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு வேரியபிள்ல எப்படி நம்ம வேல்யூ செட் பண்றது அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பிளானட் அப்படின்னு சொல்லி போடுங்க, ஓகே ஈக்குவல் டு, ஓகே இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சாரி பிளானட் கொடுத்துட்டு ஓபன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த இடத்துல ஃபோர் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ அங்க இடத்துல மெர்குரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிடுங்களா. இப்போ அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்தால அது வந்து நமக்கு ஈஸியா எடுத்து காமிச்சிருச்சு. சோ இது ஒரு விஷயம். சோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்குல்ல, இப்போ பிளானட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர், இந்த ஜூபிட்டர் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இங்க ஆட் பண்ணணும், ஆட் பண்ணா தனி ஆட் பண்ணணும். ஆனா எனக்கு வேண்டாம் எக்ஸிஸ்டிங் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் திரும்ப ஐ பிளானட், ஓகே பாருங்க பிளானட் த்ரீ, ஓகேங்களா பிளானட் த்ரீ வந்துட்டு என்ன நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா மார்ஸ் அப்படின்னு எழுதுறேன். அங்க இருக்கிறது அப்படிதான் இருக்கு, பட் ஆனா இங்க நான் என்ன பண்றேன் அப்டேட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல பிளானட் த்ரீ ரீட் பண்ணும்போது மார்ஸ் வேல்யூ வருமா ஜூபிட்டர் வேல்யூ வருமா அப்படிங்கறத பாத்துடலாம், ரைட். முன்னாடி நம்ம என்ன வேல்யூ செட் பண்றோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு வரும், சரிங்களா. சரி இப்போ
அந்த பிளானட் த்ரீ வந்து நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரே வந்துட்டு அந்த அரையும் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது அன்செட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அன்செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளானட் பிளானட் ஓகே த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுங்க. பிளானட் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ இந்த வேல்யூ நான் எக்ஸிக்யூட் பண்ணதும் டெலிட் பண்றோம் சரிங்களா. இப்போ எஸ்ஹெச் கொடுக்கும்போது அந்த இடத்துல பிளானட் எதுவும் வரவில்லை சரிங்களா. ஸோ இப்போ ஒரு அரே எப்படி டிக்ளேர் பண்றது, அதுல இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூ எப்படி அப்டேட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அதை டெலிட் பண்றது அப்படிங்கறத பாத்துருக்கீங்க. புதுசா ஒரு வேல்யூவை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துருக்கீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இது பத்தி தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ நம்ம உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.